ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து அதுக்கு நேம் எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி இட் இஸ் வி கேன் அதுக்கு என்ன நேம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்தது. ஆக்சுவலி இதில் ஃபஸ்ட்டு நம்பரிங் போட்டுக்கணும், 1, 2, 3 போட்டுக்கிட்டு 2-மெத்தில், ஒரு கார்பன் தான் இருக்குது சைட் செயினில், ஸோ 2-மெத்தில், 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப், பேரண்ட் நேம் என்னன்னு வரணும், ப்ரோப்புன்னு வரணும். டபுள் பாண்ட் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ 1 ப்ரோப் இஎன்இன்னு முடிக்கணும். ஏன் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இஎன்இன் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அல்கீன் அப்படின்னாலே டபுள் பாண்ட் இருக்கும். டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அதுக்கு நேம் பண்ணும் போது முடிக்கும் போது இட் இஸ் சஃபிக்ஸ் வில் பி இஎன்இ. ஓகேவா? இப்போ இதுக்கு ட்ரை பண்ணலாமா? 1, 2, 3 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்பர் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5 தேர்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது. ஸோ 3-மெத்தில், ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 1 பேரண்ட் காம்பவுண்டில் வந்து எத்தனை இருக்குது, 5 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ பேரண்ட் நேம் என்னென்னா பென்ட்டு, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இஎன்இ. ஸோ இது மாதிரி தான் நம்ம நேமிங் பண்ணணும். ஸோ நீங்கள் எழுதின நேமும் இதுவும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ். ஏன் அப்படின்னா ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெரி சிம்பிள், நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறோன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ் போகலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ், அதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு நோ தி அல்கீன்ஸோட ரியாக்டிவிட்டி நம்மளுக்கு நல்லா தெரியணும். How it will react with a reagent. ஒரு reagent கூட அல்கீன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும், அதுக்கு என்ன வேணும், we have to know its reactivity. அது ரியாக்ட் ஆகிற தன்மை எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுமா, ரொம்ப ஸ்லோவாவா, இல்லை மாடரேட்டா அப்படின்ற அதோட ரியாக்டிவிட்டி பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொன்னது தான், அல்கீன்ஸ் அப்படின்னாலே ஹிட் ஆஸ் டபுள் பாண்ட், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு பாண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு பாண்ட் பை பாண்ட், இன்னொன்று வந்து சிக்மா பாண்ட். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சிக்மா பாண்ட் ஆர் ஸ்ட்ராங் பாண்ட். சிக்மா பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, பை பாண்ட்ஸ் ஆர் வீக். ஸோ பை பாண்ட்ஸ் ஈஸியாக பிரேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு பாண்ட் இருக்குது, ஒன்று வந்து சிக்மா பாண்ட், இன்னொன்று வந்து பை பாண்ட். ஸோ சிக்மா பாண்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அதை நீங்கள் பிரேக் பண்ணவே முடியாது. ஆனால் பை பாண்ட் வில் பி ஈஸிலி பிரேக், ஈஸியாக உடையும். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ரியேஜெண்ட் வந்து அல்கீன்ஸோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு பாண்ட் உடஞ்சி கண்டிப்பாக என்ன ஆகணும், அடிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த பை பாண்ட் ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னும் போது ஏதாவது ஒன்று பிரேக் ஆகி அதில் வந்து ஆட் ஆகணும், இல்லை சப்ஸ்டியூட் ஆகணும், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக த பாண்ட் ஷுட் பிரேக். அது கொஞ்சம் பிரேக் ஆனால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு ரியாக்ஷன் நடக்க முடியும். ரியாக்ஷன்ஸே நடக்கிறதுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அல்கெயின்ஸோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் வந்து சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ், அல்கெயின்ஸ் எல்லாமே சிக்மா. அப்போவே சொன்னோம் இது வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகுது, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் தான் அல்கெயின்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரியாக்ஷன்ஸில் கொண்டு வர முடியும். யூவி லைட்லேயோ, இல்லை 400லையோ, 373 டிகிரியில் அது மாதிரி என்ன பண்ணணும், அது மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்லாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அல்கீன்ஸ் டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்லாம் ஈஸியாக ரியாக்ட் ஆகும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா பை பாண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ரெண்டு பாண்ட் இருக்குது, அதில் ஒன்று வந்து பை பாண்ட், இன்னொன்று வந்து சிக்மா பாண்ட். ஸோ அந்த பை பாண்ட் ஈஸியாக உடஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அதுவும் ஈஸியாக பிரேக் ஆகலாம், என்ன ஆகணும், இட் ஹாஸ் லெஸ் ரியாக்டிவிட்டி. ஆனால் அல்கீன்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் அல்கெயின்ஸ். அல்கீன்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் அல்கெயின்ஸ். ஸோ அல்கெயின்ஸையும் அல்கீன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது அல்கீன்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ். பேசிக் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா அதில் இருக்க பைபாண்ட், பைபாண்ட் உடையிறதுனால ஈஸியாக பிரேக் ஆகும் போது என்ன ஆகுது, ஈஸியாக ரியாக்ட் ஆகுது. ஆனால் அல்கெயின்ஸில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே சிக்மா பாண்ட், அது ஈஸியாக பிரேக் ஆகாது. ஸோ த ரியாக்டிவிட்டி வில் பி லெஸ். இதெல்லாம் 2 மார்க்ஸில் மேபி கேட்கலாம், வாட்
why alkenes are more reactive than alkanes appdin ketangana very simple so the single bonded compounds alkanes have sigma bond ana alkenes have two bonds illaya rendu bond irukku double bonded so adula onnu vandu sigma bond innon vandu pi bond kandipa pi bond will be easily broken so the reaction will be very easy so alkenes are more reactive adanal alkenes vandu romba reactive so first purinjikitinga appadina edhume neenga enna panna thevilla memorize panna thevilla so ipo enna solla vandutom alkenes vandu more reactive than alkanes alkenes dhaan romba reactive adukku mukkiyana kaaranam enna appdin paathina pi bonds ओके नेक्स्ट என்ன பார்க்க போறோனா அல்கீன்ஸ் வந்து பார்த்தோம்னா அடிஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணோம் அல்கீன்ஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா அடிஷன் ரியாக்ஷன்ஸ் தான் அண்டர்கோ பண்ணோம் வாட் இஸ் அடிஷன் ரியாக்ஷன் சோ we have to know difference between addition and substitution substitution கு அடிஷன் கு நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் ஸோ சப்ஸ்டியூஷன்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஆட்டம் ரீப்ளேஸ் ஆகும் ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகும் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு குளோரினோ ப்ரோமினோ அதுக்கு பதிலாக வந்து சப்ஸ்டியூட் ஆகும் சப்ஸ்டியூட்ஸ் நார்மலாக நம்ம கிரிக்கெட்லேயோ ஃபுட்பாலையோ வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ் இல்லையா ஒருத்தரால் விளையாட முடியல அப்படின்னும் போது சப்ஸ்டியூட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் ஆகும் ஆனால் அடிஷனில் அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது ப்ளஸ் ஆட் ஆகும் இட் வில் பி ஆடிங் இட் தட் இஸ் கால்ட் அஸ் அடிஷன் ரியாக்ஷன் ஸோ அல்கீன்ஸ் வில் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் வி கேன் சி வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அடிஷன் ரியாக்ஷன் அல்கீன்ஸ் அண்டர்கோ பண்ணுது so alkenes vandu more reactive adu marakkudadu first vandu addition of halogens so for example nama ch2 double bond ch2 plus br2 for example bromine eduthirukom idhila add agumbodhu very simple inda br2 ah eppadi ezhudalana br bond br okay ஒரு கார்பனில் ஒரு பிஆரும் இன்னொரு கார்பனில் இன்னொரு பிஆரும் ஆட் ஆகும் அப்போ ஆட் ஆகும்போது பை பாண்ட் பிரேக் ஆயிடுது ஸோ இட் வில் பை பாண்ட்ஸ் கெட் ப்ரோக்கன் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சிஹெச் டூ ஒவ்வொரு கார்பன்லேயும் பிஆர் ஆட் ஆகும் ஸோ வி ஆர் கெட்டிங் இதுக்கு என்ன நேம் சொல்லலாம் ஒன் டூ இல்லைங்களா ஒன் டூ ஸோ ஒன் கமா டூ டை ப்ரோமோ ரெண்டு கார்பன் இருக்குது சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது ஸோ ஈத்தேன் ஸோ திஸ் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் ஒன் கமா டூ டைப்ரோமோ ஈத்தேன் ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா குளோரின் வச்சு எழுதி பாருங்கள் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் கமா டூ டைக்ளோரோ ஈத்தேன் கிடைக்கும் இது மாதிரி என்ன பண்ணுங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ வெரி வெரி சிம்பிள் ஒரு ப்ரோமின் வந்து இந்த கார்பன்லேயும் இன்னொரு ப்ரோமின் வந்து இந்த கார்பன்லேயும் ஆட் ஆகுது ஸோ வி ஆர் கெட்டிங் த ப்ராடக்ட் ஒன் கமா டூ டைப்ரோமோ ஈத்தேன் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லேபில் வந்து தே வில் சே அன்னோன் காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிப்போம் இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு டெஸ்ட் டியூபில் டேக் அ டெஸ்ட் டியூப் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் அண்ட் ப்ரோமீன் ஸோ ப்ரோமீன் வாட்டர் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ வி ஹாவ் டு டேக் இதில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ரோமீன் வாட்டர் ஒரு டெஸ்ட் டியூபில் ப்ரோமின் வாட்டர் எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணலான்னா ப்ரோமின் வாட்டரில் அல்கீன்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்கீன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமின் வாட்டரை நார்மலாக பார்த்தா ஒரு ரெட்டிஷ் ஆரேஞ்ச் கலரில் இருக்கும் ஒரு ரெட்டிஷ் ஆரேஞ்ச் கலரில் இருக்கும் நார்மலாக ஒரு ப்ரோமின் வாட்டரை டெஸ்ட் டியூப்பில் எடுத்தால் எந்த கலரில் இருக்கும் ரெட்டிஷ் ஆரேஞ்ச் கலரில் இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து அல்கீன்ஸ் ஆட் பண்ணுறோம் வி ஆர் ஆடிங் அல்கீன்ஸ் அல்கீன்ஸ் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரியான ஒரு ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா அடிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இந்த ப்ரோமின் என்ன ஆயிரும்னா இட் பிகம்ஸ் கலர்லெஸ் டீகலரைஸ் ஆயிரும் அப்படியே என்ன ஆயிரும் கலர்லெஸ்ஸாக மாறிடும் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அந்த காம்பவுண்ட் ஹாஸ் அன்சாச்சுரேட்டட் ப்ராப்பர்ட்டி அன்சாச்சுரேஷன்னா என்ன காம்பவுண்ட் விச் ஹாஸ் டபுள் பாண்ட் டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டை என்னன்னு சொல்லுவோம் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போது இப்போ நம்ம அந்த ப்ரோமின் வாட்டர் நார்மலாக ரெட்டிஷ் ஆரேஞ்ச் கலரில் இருக்குது இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு அல்கீன் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு என்னவா மாறிடுச்சு
டீகலரைஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக என்ன இருக்கணும், அந்த ப்ரோமின் வந்து அந்த அல்கீனில் ஆட் ஆகிருக்கணும், பை பாண்ட் பிரேக் ஆகிருக்கணும். அதனால தான் அந்த ப்ராடக்ட் என்னவாயிடுச்சு, கலர்லெஸ்ஸாக மாறுது. அப்போது வாட் இஸ் அ கன்க்ளூஷன், என்ன சொல்ல வரோம்னா, த காம்பவுண்ட் இஸ் அன்சேச்சுரேட்டட், காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி, அந்த பை பாண்ட் பிரேக் ஆகி நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கிறதுனால வி ஆர் கெட்டிங் வாட், கலர்லெஸ் டை சப்ஸ்டியூட்டட் ஹாலஜன்ஸ் கிடைக்குது. அதனால் வி ஆர் கெட்டிங் கலர்லெஸ், டெஸ்ட் டியூப் என்னவாயிரும் அப்படியே கலர்லெஸ்ஸாக உடனே டீகலரைஸ் ஆகும். ஸோ தட் சச் அ ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் விச் இஸ் கன்ஃபர்ம்ட் அஸ் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். நம்மளோட காம்பவுண்ட் வந்து ஒரு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் வி கேன் ஏபிள் டு கன்ஃபர்ம் பை யூஸிங் திஸ் ப்ரோமின் வாட்டர் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ்னால் என்ன, HCl, HBr, இது மாதிரி ஹைட்ரஜன் ஹாலைட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் HBr. ஸோ இப்போ ஈஸி தான், உங்களுக்கே நீங்களே சொல்லலாம், ஒரு ஹைட்ரஜன் ஒரு கார்பன்லேயும் ஒரு இந்த பிஆர் எங்கே போயிடும், இந்த கார்பன்லேயும் பாண்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CH2 ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆனால் என்னவா மாறிடும், CH3 மாறிடுமா. நெக்ஸ்ட்டு CH2 இருக்கா, இது கூட என்னவா ஃபார்ம் ஆயிடுச்சு, பிஆர். ஸோ வி ஆர் கெட்டிங் த ப்ராடக்ட் எத்தில் ப்ரோமைட். நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எத்தில் ப்ரோமைட் கிடைக்குது. ஓகே, ஸோ வெரி சிம்பிள், அந்த ஹைட்ரஜன் இங்கே போகிறதுனால இட் பிகம்ஸ் CH3 CH2 BR கிடைக்குது. ஓகேவா, சரி இதோட மெக்கானிசம் என்ன, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். மெக்கானிசம் சி, ஃபஸ்ட் இதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன். எத்திலின் வந்து HBr-ஓட ரியாக்ட் ஆகும்போது வி ஆர் கெட்டிங் எத்தில் ப்ரோமைட். சரி, வாட் இஸ் த ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, HBr வந்து அயனைஸ் ஆகுது. HBr கோயிங் டு அயனைஸ் இன் டு H+Br-. ஸோ இட் ஹஸ் பீன் அயனைஸ்ட் இன் டு எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல். ஸோ இது வந்து என்னது, எலக்ட்ரோஃபைல். ஓகேவா, வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அயனைசேஷன். த ஃபஸ்ட் ஸ்டெப் வில் பி அயனைசேஷன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த HBr வந்து அயனைஸ் ஆகும், H+ ஆகும், Br- ஆகும், அயனைஸ் ஆகுது. ஸ்டெப் டூவில் என்ன ஆகும் அப்படின்னா, அட்டாக் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் டு த கார்பன் ஆட்டம். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கு இல்லையா, இது கூட H+ இந்த எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும்போது வி ஆர் கெட்டிங் CH2 இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆயிரும். ஆனால் இட் பியர்ஸ் ஏ பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்போது இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, கார்போனியம் அயான். இதுக்கு என்ன பேர், கார்போனியம் அயான். தேர்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, அடிஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல், தட் இஸ் Br- ஆட் ஆக போகுது. அப்போது அப்படியே எடுத்து என்ன பண்ணுங்கள், நம்மளோட கார்போனியம் அயானை அப்படியே எழுதுங்க, ப்ளஸ் Br-. ஸோ இதோட ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா, CH2H CH2 Br. ஸோ வி ஆர் கெட்டிங் எத்தில் ப்ரோமைட், ரைட். ஸோ இதுதான் வந்து இதோட மெக்கானிசம். ஸோ மொத்தம் மூணு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அயனைஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அயனைஸ்டு இன் டு H+ and Br-. ஸோ HBr வந்து இட் கெட்ஸ் அயனைஸ்ட். செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு த அட்டாக் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் டு த கார்பன், C:C வந்து என்ன பண்ண போகுது, அட்டாக் பண்ண போகுது. தேர்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த கார்போனியம் அயோனோட நம்மளோட நியூக்ளியோஃபைல் தட் இஸ் Br- ஆட் ஆகுது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்னா, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை தான் எழுதணும். ஸோ ஒரு டபுள் பாண்ட் காம்போன் தட் இஸ் அல்கீன் கூட HBr ரியாக்ட் ஆனால் எத்தில் ப்ரோமைட் கிடைக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். வாட் இட் இஸ், எலக்ட்ரோ
Electrophilic addition reaction. Electrophilic addition reaction. Mechanism. See, first is overall reaction. Ethylene vandu HBr oda react aagumbodhu we are getting ethyl bromide. Sorry, what is the steps? First step enna appdin paakalam. First step enna na HBr vandu ionize aagudhu. HBr going to ionize into H plus Br minus. So it has been ionized into electrophile and nucleophile. So idu vandu ennadhu electrophile. Okay, wow. What is the first step? Abdin paathom abdina ionization. The first step will be ionization. Okay, in the first step la in HBr vandu ionize aavum, H plus aavum, Br minus aavum, ionize aavudhu. Step 2 la enna aagum abdina attack of electrophile to the carbon atom. Po CH2 double bond CH2 irukku liya, idu kuda H plus in the electrophile add aagum bodhu we are getting CH2H. CH2 in the double bond break aayirum. Ana it bears a positive charge. Inga vandu positive charge vandru. Appo inda compound ku peru enna appadina carbonium ion. Idhukku enna peru carbonium ion. Third step enna aagumna addition of nucleophile, that is Br minus add aaga podu. Appo appdi eduthu enna pannunga nammaloada carbonium ion appdi eludhunga plus Br minus. So idoda react aagum bodhu nammalku enna product kadaikumna CH2H CH2Br. So we are getting ethyl bromide, right? So idu dhaan vandu idoda mechanism. So motto 3 step. First step enna appdin paathona ionize aavudhu. So it is ionized into H plus and Br minus. So HBr vandu it gets ionized. Second step enna aagudhu appadina inda electrophile vandu enna panna podu, it is going to the attack of electrophile to the carbon C double bond C la vandu enna panna podu attack panna pogudhu. Third step enna aaguna inda carbonium ion oda nammaloada nucleophile that is Br minus add aagudhu. So indukku innoru per enna solalana electrophilic addition reactions appdin oru vela ungalku questions vanduchu appadina idha da eludanum. So oru double bond compound that is alkene kuda HBr react aana ethyl bromide kadaikum. Idukku innoru per enna nu paathona electrophilic addition reaction. What it is? Electrophilic addition reaction. Electrophilic addition reactions. அப்படின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதே எழுதலாம். ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ வாட் இட் இஸ்? அயனைசேஷன், அட்டாக் ஆஃப் ஈ ப்ளஸ் அண்ட் ப்ரோமின் மைனஸ், இது வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து